அல்ட்ரா பாட்ஸ் டீம்ல ரெண்டு பேர் காலி பாட் டீம் எல்லாருமே பக்கத்து பக்கத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ அல்ட்ரா பாட்ஸ் டீமும் டீம் யூனிக்கும் பக்கத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்க பக்கத்தில் ஜெயின் கில்லர்ஸ் இருக்காங்க. ஸோ தண்ணியில் வந்து ரெண்டு பேரை போட்டு தருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜிகே மதுரன் லோகேஷ் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு கில்ல வந்து சமையல் எடுத்திருக்காங்க ரெண்டு ரெண்டு பேர் வந்து. ஸோ பார்க்கலாம் டிஎல்கே இஸ்போர்ட்ஸ் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது கேம்ஸ் கிட்ட இருக்காங்க. டீம் நம்பர் 9ல வீர தமிழ்நாடு ஸ்குவாட் மோதவ் சாரி மோதவ் மார்பலோஸ் கிட்ட இருக்காங்க. அண்ட் டீம் நம்பர் 10ல பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டி டீம் இருக்காங்க. பிரசிலியாவில் அண்ட் எம்டி ஸ்குவாட் போன மேட்ச் பூயா சூப்பராக அடிச்சாங்க. சர்வ் பண்ணி க்ளோஸ் ஃபோர்ஸ் கிட்ட இறங்கியிருக்காங்க. இவற்றோட க்ளோஸ் காம்பேட் டீம் ஃபோர்ஜில் இறங்கியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கைலாஜ் வந்து காலியாக கிடக்குது நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு மேலே லம்பர் மில் ஃபயர் பிரிகேஜ் அதெல்லாமும் காலியாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து குவாரியில் கூட யாரும் இல்லை. கிராஸ் ரோட்ஸ்லையும் யாருமே இல்லை. நம்மகிட்ட டிஎல்கே ஸ்போர்ட்ஸ் கிட்ட ஃபைட் போயிட்டுருக்கு டவுன் பிரசிலியாவில். ஸோ ஆல்ரெடி நம்ம ஜிஆர் கார்த்தியை டவுன் பண்ணி கீழே இருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. காலிபா ஜீரோ கிராவிட்டி ஜீரோ கிராவிட்டி ரெண்டு பேர் காலி. கோமாளி போன மேட்ச் பண்ண அதே ஒரு மேஜிக் கேம் பண்ணுவாரா? ஐயோ 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 மிஸ் பண்ணிட்டாரு. ஐயோ 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 மிஸ் பண்ணிட்டாரு. போன மேட்ச் மாதிரியே அவருக்கு ஏதோ ப்ராப்ளம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் சங்கர் அந்த பக்கம் தாவிட்டு இருக்காரு. லேண்ட்மைன் டவுன் காய்ஸ். விஜய் சங்கர் காலி டவுன் பண்ணிட்டாங்க. கோமாளி மட்டும் தான் போன மேட்ச் மாதிரியே அவர் மட்டும் தான் இருக்காரு. இப்போ கையில் ME2B வேறு வச்சிருக்காரு. கண்டிப்பாக பேக் அடிக்கிறது நல்லது. ஐயோ போன மேட்ச் பண்ண மேஜிக்கை பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. ஐயோ போடு லேண்ட்மேன் வெடிச்சிரும். வெடிச்சிருச்சு. கில்லை எடுத்துட்டார் கைஸ். சீரியஸ்லி கில்லை எடுத்துட்டார் கைஸ். என்னமோ நடந்திருக்கு. ரெண்டு நேடு போட்டார் அந்த இடத்துல. ரெண்டு நேடு பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமாக பண்ணிட்டாரியா எம்மா. என்ன நடச்சதுல எம்மா வேற லெவல் பண்ணிட்டாரியா. பேசிட்டு தானே இருக்கிறேன். சாவுறப்ப உண்மையிலே கூடவே ஒரு டீமை கூட்டிட்டு போயிட்டாரு. கோமாளி பார்த்தீங்கன்னா போன மேட்ச் பண்ண அதே மாதிரி ஒரு மேட்சிக்கு இந்த மேட்ச் பண்ணிட்டாரு. சீரியஸ்லி கோமாளி வந்து ஒரு பெஸ்ட் என்டர்டைனராக இருப்பார் நினைக்கிறேன். பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சீரியஸ் நல்ல என்டர்டைனர். சமையா பண்ணிட்டாரு அவர் பார்த்தீங்கன்னா. ஒரு நேடை போட்டார். ரெண்டு நேடை போட்டார். போன மேட்ச் அப்படி சுற்றி வந்து ஒரு டீமுக்கு தண்ணி கட்டினார். அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து ஒரு நேடை போட்டு டிஎல்கே டீம் வந்து டோட்டலாக வைப் பண்ணிட்டு வெளியே போயிருக்காரு. வேற லெவல் சீரியஸ்லி. பட் கில் வந்து அவருக்கு போகல. பட் இருந்தாலும் வேற லெவல். அண்ட் ஓ எஃப்டி குட் ஸ்பீட் டீம் கிட்ட ஃபைட் பண்ணுற அப்படின்னு நினைக்கிறேன். டீம் நம்பர் 4ல வந்து இவங்களுக்கு வாத்தியை காலி பண்ணியிருக்காரு. ஸோ டிஎன்கே நாட் சவுன் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க போல இருக்கு. சந்தோஷ் பக்கத்தில் தான் இருக்காரு. அவங்களை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சோலோ சர்வரை சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டிஎன்கே நாட் சவுன் என்ன பண்ணுவார்? ஓ தப்பண்டார் குரோனோ. ஸோ இவரும் குரோனோ போட்டிருக்காரு. குரோனோ கிட்டத்தட்ட உடச்சிட்டாங்க. ஓ மேலே ஏறியிருக்கலாம் கைஸ். மேலே ஏறிக்கலாம். தப்பண்டார் மேலே ஏறியிருக்கலாம். ஓ டபுள் வெக்டார் கைஸ். டபுள் வெக்டார் ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். ஒன்றுமே பண்ண முடியாது. வெற்றி அண்ட் ரஞ்சித்தால ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். என்ன கேட்டால் வந்து அஜய் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்லோப்புக்கு போயிருக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஸ்லோப்புக்கு போனதுனால தான் மேபி வந்து டவுன் ஆகிட்டாரு. ஜெயின் கிலர் டீமில் ரெண்டு பேர் மதநாடு லோகேஷ் 2 கிலோட வந்து உள்ள புஷ் பண்ணிட்டுருக்காங்க. வீர தமிழ்நாடு ஸ்குவாட் பார்க்கலாம். வீர தமிழ்நாடு ஸ்குவாட் வந்து ஒரு ஃபைட்டில் எங்கேஜ் ஆயிருக்காங்க வித் எம்டியான்னு தெரியல. கண்டிப்பாக எம்டி. ஸோ எம்டி டீமோட வந்து வீர தமிழ்நாடு ஸ்குவாட் ரெண்டு டீமே வந்து ஜீரோ கில்ஸ் இதுக்கு அவங்க கில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணல. ஸோ யார் வந்து மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜோன் வேற இங்கே இல்லை. 50 செகண்ட்ஸ் இருக்கு இன்னும் அவங்களுக்கு. 50 செகண்ட்ஸ் இந்த ஃபைட்டை முடிச்சாங்க அப்படின்னா ஏதோ ஒரு டீம் பிழைக்கும். அப்படின்னா ரெண்டு டீம்லையும் வந்து நிறையா உயிர் பலி பார்க்க நேரிடும். க்ளோஸ் காம்பேட் டீம் வந்து தனியாக சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எம்டி டீம் பார்க்கலாம். எம்டி டீம் புஷ் பண்ணுறாங்க. எப்படி டீம் புஷ் பண்ணுறாங்க பார்க்க முடியுது. வீர தமிழ்நாடு ஸ்கிப்பில் ஓ லாங்லேருந்து சிங்கம் இருக்காரு. பட் ஒன்றும் பண்ண முடியல அவரால். குளூவால் போட்டாங்க. கேட்டு ஏறி அடிக்கலான்னு பார்த்தாரு. தப்புன்றாரு நினைக்கிறேன். பின்னாடி தான் அடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. சொன்ன மாதிரியே தப்புன்ட்டாரு. ஸோ பொறுமை சீரியஸ்லி அவசியம் கைஸ். கொஞ்சம் அந்த இதில் யோசிச்சா அவனை வழியாக கிடையாது. அங்கேருந்து ஒருத்தர் அடிக்கிறாரு நம்மளால் பார்க்க முடியுது. டவர்லேருந்து ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து கேட்டு அவ்வளோ வேகமாக ஏறி இருக்கிறாரு. ஒரு ஹெட்டு மாட்டலை. ஹெட்டு மாட்டலை. என்ன கேட்டால் சிக்கம் பேக் அடிக்கிறது நல்லது. காலி. ஓகே. ஸோ எம்டி டீம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஸ்குவாட் வைப்பை பண்ணியிருக்காங்க. வீர தமிழோட ஸ்குவாட் வந்து எம்டி டீம் வந்து கில் எடுத்திருக்காங்க. போன மேட்ச் சூப்பராக ஒரு பூயா எடுத்தாங்க. இந்த மேட்ச் வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஸ்டார்டிங்கில் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்குவாட் வைப்போட வந்து அவங்க உள்ள புஷ் பண்ணுறாங்க. ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். ஸோ 18 அலைவ் ஒன்லி 18 அலைவ் 18 அலைவ்.
டபுள் வெக்டர் வச்சுட்டு எஃப்டி ஏபிடி 360 அடிப்பார் நினைக்கிறேன், எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி அடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். டபுள் வெக்டர் வச்சுட்டு ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக டபுள் வெக்டர் அடிச்சிக்க முடியாது, எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தெரியல. எஃப்டி குட் ஸ்பீட் ஸ்டீம் போட மேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க, ஸோ சீக்கிரமாக எலிமினேட் ஆனாங்க போட மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். நாலு கில்லோட இருக்காங்க ஒரு ஸ்குவாட் வைப்போட வந்து ஸ்குவாட் வைப்பு இல்லை நாலு கிலோ எடுத்திருக்காங்க சோஃபார். டி ரீகன் அண்டு சாண்டி ரெண்டு பேர் இருக்காங்க, ஸோ ரெண்டு பேரும் வந்து குறைச்சி இட போடவே முடியாது. ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல பிளேயர், இன்றைக்கி எப்படி என்ன என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஒரு டியோ கும்போ இருந்தாலும் ஒரு பவர்ஃபுல் கும்போ இது பார்ப்போம். அண்டு ஓ ஜிகே ஜெயின் கில்லர் ஸ்டீம் வந்து அந்த சைடாக தான் வராங்க, ஸோ டியோ வெர்சஸ் டியோ ஒரு ஃபைட் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் 327 ஜெயின் கில்லர் வெர்சஸ் டீம் யூனிக், லோகேஷ் நேராக உள்ள போயிட்டு இருக்காரு, பக்கத்திலே தான் அவங்க இருக்கிறாங்க. அண்ட் எஃப்டி குட் ஸ்பீட் ஸ்டீம் வந்து வேற ஒரு ஃபைட்ல எங்கேஜ் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சந்தோஷம் வந்து நாக் பண்ணிருக்காங்க, சந்தோஷம் ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்து கீழே இருக்க டீம் வந்து யாரா இருக்குன்னா வந்து நம்ம இவங்க க்ளோஸ் காம்பேட் டீம். க்ளோஸ் காம்பேட் டீம்ல ரெண்டு பேர் காலி, மேவரிக் அண்ட் ஷாம் ரெண்டு பேர் காலி, டிகே ஹரி அண்ட் சைபர் மட்டும் தான் இருக்காங்க. அண்ட் அங்கே செம்மையாக ஆக்ஷன் அடிச்சிருக்காங்க, ஹை கிரவுண்ட்ல இருக்கிறதுனால நல்ல அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஃப்டி குட் ஸ்பீட்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா கில் கவுண்ட் வந்து அள்ளிக்கிட்டு இருக்காங்க வெறித்தனமா. சந்திர பார்த்தீங்கன்னா மூணு கில் எடுத்து கொடுத்துருக்காங்க, சூப்பர் அந்த அஞ்சு கில் எடுத்துருக்காங்க. அவங்களையும் பார்த்துட்டாங்கப்பா, கேஓஎஸ் டீமையும் பார்த்துட்டாங்க, கேஓஎஸ் டீமையும் பார்த்துட்டாங்க. ஷாமும் காலி, ஷாமும் காலி ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க டீமில் எதனா க்ளோஸ் காம்பேட் டீமில். ஸோ நம்மளால பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து கையில் இது வச்சு ஸ்னைப்பர் வச்சுட்டு செம்மையாக அடிச்சுட்டு ஏடபிள்யூ வச்சு அடிச்சுட்டு இருக்காரு. அண்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ள போய் ஆகணும் சொல்கிற மாதிரி வந்து 55 செகண்ட் இருக்குது, என்ன நடக்க பார்த்தல 16 ஆலை. எஃப்டி குட் ஸ்பீட் ஸ்டீம் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டில் இருக்காங்க, நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. வேற லெவல் ஹெட்டு, ஸோ காலி பட்டாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ பேர் விடையாடுறாங்க, அங்கே வேறு ஏதோ ஃபைட் நடக்குதுப்பா, வேறு ஏதோ டீம் விட்டு வந்துருக்குப்பா, இல்லையா வேறு ஏதோ டீம் விட்டு வந்துருக்கு, வேறு ஏதோ டீம் பக்கத்தில் விட்டு வந்துருக்குது, வேறு ஏதோ டீம் விட்டு வந்துருக்கு. எம்டி டீமா, எம்டி டீமா, எம்டி டீம், எம்டி டீம், எம்டி டீம் விட்டு வந்துருக்காங்க. எம்டி டீமில் ரெண்டு பேர் சஞ்சய் ஆல்சோ காலி, சூர்யா நாக் பண்ணி கில்லே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவரும் காலி கைஸ், அவரும் காலி, உள்ளே வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. அம்மையான நாக் கில்லே கன்ஃபார்ம் பண்ணிடுவார் நினைக்கிறேன், கில்லே கன்ஃபார்ம் பண்ணுற நிறைய சான்ஸ் இருக்குது. எங்கே போகிறார் அவரு, அடையோ ரெட்டு கட்டா, ஓகே கிளாஷ் வெற்றி பரவாயில்ல, கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எம்டி ரிஷி மட்டும் தான் இருக்காங்க, போன மாதிரி பூயா எடுத்த டீம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி இக்கட்டான சுச்சுவேஷன் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு பேர் வந்து நம்ம எஃப்டி குட் ஸ்பீட் கில் எடுத்துருக்காங்க, ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் இருந்த நம்ம இவங்க டீம் கேஓஎஸ் டீம் கில் எடுத்துருக்குது. ஸோ ஸ்டில் ரிஷி வந்து பின்னாடியே தங்கியிருக்காரு, என்ன பண்ண போகிறாரு, அடித்து இவங்கள கில் எடுத்துருவாரா, கேஓஎஸ் டீமை கில் எடுத்துருவாரா, கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் ஆனால் இவரை காப்பாற்றுற வாய்ப்பு ரொம்ப கம்மி, என்ன கேட்டால் உள்ளே போகலாம் பெஸ்ட்டு, கிளாஷ் வெற்றி உள்ளே போய் ஆகணும். ஸோ ஜிஎஸ் சந்த்ரு அங்கே காலிப்பா, ஜிஎஸ் சந்த்ரு அவங்க டீமில் கில் எடுத்துருந்தார், அவர் காலி, அவங்களை காலி பண்ணிட்டாங்க. எஃப்டி குட் ஸ்பீட்ஸ்லேருந்து மூணே மூணு பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. டிகே ஹரி காலி பண்ணிட்டாங்க, டிகே ஹரி காலி, இன்னும் சைபர் மட்டும் தான் இருக்காரு, சைபர் சோலோவாக உள்ளே போயிட்டு இருக்காரு, அவர் பின்னாடி ஹிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சைலேருந்து அடிக்கிறாங்க, பின்னாடிலேருந்து அடிக்கிறாங்க, ஐயோ முடிச்சிட்டாங்க. டியூ ரீகன் ஸோ ஒரு அந்த டியோ டியோ உள்ளே போயிருக்குது, டியோ உள்ளே பூந்துருக்குது, கிளாஷ் வெற்றி இருக்காரு, தனியாக சோலோவை சர்வ் பண்ணிட்டுருக்காரு, ஜோனுக்கு வந்திருக்காரு சூப்பராக. ஸோ ஃபஸ்ட்டு கில் எடுத்துருக்காங்க டீம் யூனிக், அவங்களோட ஃபஸ்ட் கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கல ஸ்டீம் இருக்காங்க, ஜெயிக்கல் ஸ்டீம், ஐயோ முடிச்சு கடைசி அட்டாக்பா, 60-65 காலியாயிருக்கும். ஸோ ஜி கே மதன் விட்டாமல் அடிச்சிட்டு இருக்காரு, அந்த குளுவால் உடச்சே தீர்வும் அப்படின்ட்டு. ஸோ ஜெயிக்கல ஸ்டீம் ரெண்டே ரெண்டு பேர்ப்பா, ரெண்டே ரெண்டு பேர் ஜெயிக்கல, ரெண்டே ரெண்டு பேர், அது சோழ சொல்லுவார் கிளாஷ் வெற்றி தான், அதே கிளாஷ் வெற்றியை செம்மையாக அடிச்சிட்டாங்க. ஸோ பாவையா மனுஷன் என்ன பண்ணுவார் அவர், காரெல்லாம் உடச்சிடுறாங்க, காரை கொளுத்திடுவாங்க தான் நினைக்கிறேன். டீம் யூனிக், டீம் யூனிக், டீம் யூனிக் தான் அது அடி வாங்கிட்டு இருக்கிறது. காரை கொளுத்திட்டாங்க, சாண்டியோட காரை கொளுத்திட்டாங்க, க்ளூவால் இருக்கா நடத்தல, சரியான க்ளூவால் சாண்டி வேகமாக க்ளூவால் போட்டான். டீம் யூனிக்ல ரீகனை போட்டு பொலந்து எடுத்துட்டு இருக்காங்க, க்ளூவால் விட்டாமல் அடிச்சு உடச்செறிஞ்சிட்டு இருக்காங்க. அவரால் என்ன பண்ண முடியும் தெரியல, ஒரு அட்டை ஐ திங்க் வந்து அவர்கிட்ட இது இல்லைன்னு நினைக்கிறேன். பின்னாடி க்ளூவால் இருக்குது, க்ளூவால் இருக்குது, சேஃப்டிக்கு போட்டார், பின்னாடி வேறு அடிக்கிறாங்க. கேஓஎஸ் டீம் டோட்டல் எலிமினேட் ஆகிருக்கு, ஏழு ஏழு பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. ஸோ எஃப்டி டீம் வந்து அவங்களுக்கு ஜோன் அட்வான்டேஜ் இருக்குது, எஃப்டி குட் ஸ்பீடுக்கு வந்து ஜோன் அட்வான்டேஜ் இருக்குது, ஜோன் யூஸ் பண்ண போகும்போது ஜிகே போடு ஒரு ஹெட்டு. ஸோ ஜிகே மதனுக்கு வந்து ஒரு சமையான ஒரு ஹெட்டை போட்டாங்க, லோகேஷ் வந்து உள்ள புஷ் பண்ணிட்டு இருக்காரு, கில்ல கன்ஃபார்ம் பண்ணு பார்த்தாரு. பட் ஆனால் ரீகனை கில் எடுத்துறாங்க, அந்த ரீகனை கில் எடுக்கலாம்னு பார்த்தாரு. சாண்டி பார்த்தீங்கன்னா சோலோவாக மேலே கம்மியான பவரோடு இருக்காரு. ஏய் சாண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜிகே மதனையும் கில் எடுத்துருக்காரு, மூணு பேர் 3-1 1-3 கூட சொல்லலாம். குரோனோ 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 வேறு வழியே கிடையாது, குரோனோ ஐயோ டபுள் ஹெக்டார் கைஸ், ரொம்ப நம்பிக்கையாக ஏறினாங்க. ஸோ டபுள் ஹெக்டாரோட கையில் ஸோ எஃப்டி குட் ஸ்பீட் ஸ்டீம் வந்து ஒரு சூப்பரான ஒரு பூயா அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்குது, அந்த அட்வான்டேஜ் செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்ல போனால்.
ஈத்தா பிளான் எல்லாமே வந்து ஒரு டியோ ஸ்குவாடு தான். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு டியோ காம்போ தான். ஸோ ஒன்றுமே பண்ண முடியல, பட் பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணாங்க எல்லாருமே.